இது உங்கள் அறிவோம் ஆரோக்கியம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் மூலிகை மகத்துவம் பகுதியில தினந்தோறும் வெவ்வேறு வகையான மூலிகைகளை பத்தி பாத்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு எந்த மூலிகையை பத்தி பாக்க போறோம் அப்படிங்கறத வைத்தியர் திரு ராஜசேகர் ஐயா அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. இன்னைக்கு எந்த மூலிகையை பத்தி பாக்க போறோம் ஐயா? இன்னைக்கு நம்ம பாக்க போற மூலிகை நறுவிலி மரம். இதனுடைய வேறு பெயர் நறுவள்ளி என்று அழைப்பார்கள். இது மரம் வகையை சார்ந்த ஒரு சிறந்த மூலிகை. இதனுடைய மருத்துவ பயன் தரக்கூடிய பாகங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, இதனுடைய இலை, பூ, பழம், காய் மற்றும் வேர், பட்டை, இவை அனைத்துமே நமக்கு மருத்துவ பயன் தரக்கூடிய பாகங்கள். இதுல முக்கியமா நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய நோய்கள்லேயே நமக்கு அதிக தொந்தரவு தரக்கூடிய மூலம் என்கின்ற நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த மூலிகை இந்த நறுவள்ளி மூலிகை. இந்த மூல நோய் அப்படின்னு சொல்லி சொன்னா அதை வந்து ஒரு கருவினை நோய் என்று கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, அது குணமாகற மாதிரி தெரியும், ஆனா குணமாயிருக்காது, உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும், நீண்ட நாளைக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்கும், ஆனா அது உடனேவும் வந்திருக்காது. கொஞ்சம் நாள் பட்ட பிறகுதான் நமக்கு இப்படி ஒரு நோய் இருக்குது அப்படிங்கறதே நமக்கு தெரிய வரும். காரணம் பாத்தீங்கன்னா, நமக்கு மலச்சிக்கலில் இருந்து ஆரம்பித்து உடல் உஷ்ணத்தில் கலந்து பிறகு வாயு சீற்றம் அடைந்து அந்த மல பந்தம் ஏற்பட்டு மலக்குடல்கள் சீர்கட்ட பிறகு நமக்கு ஒவ்வொரு உறுப்புகளா கெட்ட பிறகுதான் அந்த நமக்கு ஆசன வாயில வந்து வெளிப்புறத்துல தெரிய ஆரம்பிக்கும். அவ்வளவு ஒரு கொடுமையான நோய் என்றும் சொல்ல முடியாது. ஆனா இத மருத்துவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, இதற்கு அறுவை சிகிச்சை தான் ஒரு நிரந்தர தீர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அறுவை சிகிச்சை செய்த பிறகும் அந்த மூல நோயால் அவஸ்தப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா சித்த மருத்துவத்துல மட்டும்தான் இதுக்கு அறுவை சிகிச்சை இல்லாமலேயே இந்த மூல நோயை குணப்படுத்துவதற்கு நல்ல ஒரு தீர்வுகளை சித்தர் பெருமக்கள் நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அது நிறைய மூலிகைகள் இருக்கு, அதுல பிரதானமான ஒரு மூலிகை தான் இந்த நறுவள்ளி மூலிகை. அப்ப இந்த நறுவள்ளி மூலிகையை நாம் இந்த இலையை நன்றாக மைய அரைத்து வெண்ணெயுடன் கலந்து இரவு நேரத்தில் ஆகாரத்திற்கு முன்பு ஒரு நெல்லிக்காய் அளவு ஒரு 15 அல்லது 20 தினங்களுக்கு தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த மூல சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாமே நமக்கு குணமாயிடும், மலச்சிக்கல்கள் தீரும். அதே போல அந்த குருதி ஒழுகலை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இந்த மூலிகைக்கு இருக்கிறதால இந்த மூலிகையை நம்ம பயன்படுத்தி அந்த மூல நோயிலிருந்து நம்ம விடுபடலாம். அதே போல உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. இப்ப சில பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா, உட்காந்துக்கிட்டே ரொம்ப நேரம் வேலை செய்வாங்க, இந்த வாகன ஓட்டிகள், அதே போல இந்த கம்ப்யூட்டர்ல வேலை செய்யறவங்க, சில நிர்பந்தம் காரணமா சில பேர்லாம் பாத்தீங்கன்னாக்கா உட்காந்தே தான் வேலை செய்யற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் தொடர்ந்து உட்கார்ந்து வேலை செய்வதன் மூலமாக அவர்களுக்கும் இந்த மூல சம்பந்தப்பட்ட நோய் வருவதற்கு வாய்ப்பாக அமைந்துவிடும். அதே போல இந்த பவுத்திர நோய் உள்ளவர்களுக்கும் இந்த மூலிகை நல்ல பயனுள்ளதாக இருக்கும். இதனுடைய சமூலத்தையே எல்லாவற்றையும், அதாவது வேறு மூலிகை, இந்த இலை, இந்த பழம், காய், இதை எல்லாத்தையும் விதை எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து கூட நன்றாக நிழலில் உலர்த்தி பொடி செய்து வைத்து கொண்டு அந்த பொடியை வந்து விளக்கெண்ணெயில நல்லா குழைத்து இரவு நேரங்களில் ஆசன வாயில் வைத்து கட்டி கொள்வதன் மூலமாக அந்த பவுத்திரத்தினால் ஏற்படக்கூடிய அரிப்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் அனைத்தும் குணமாயிடும். அதே போல நீர் சுருக்கு, நீர் தாரையில் ஏற்படக்கூடிய அழற்சிகள், வீக்கங்கள், சிறுநீர்களில் ஏற்படக்கூடிய தொற்று நோய் சம்பந்தப்பட்ட நோய்கள் அனைத்தையும் குணப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது. இன்னைக்கு எப்படி பார்த்தாலுமே நம்ம வந்து உண்ணுகின்ற உணவு நமக்கு ஒரு சுகாதாரமான உணவாவோ ஆரோக்கியமான உணவாவோ இருக்குதுன்னா இல்லை. ஏன்னா எல்லாமே செயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட உணவுகள். அதுவும் இந்த தானியங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மலட்டுத்தன்மை உடைய தானியங்களை தான் நம்ம அதிகப்படியாக நம்ம பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். அப்போ அந்த விதைகள் எப்படி மலட்டுத்தன்மையில் இருக்கோ அதை நாம் உட்கொள்ளும் பொழுது நமக்கும் அந்த மலட்டுத்தன்மை வந்து தொற்றிக்கொள்கிறது. அதனால் பண்டைய காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா விதைகளுமே மீண்டும் முளைக்கக்கூடிய தன்மையுடைய விதைகள் தான் இருந்தது. இன்னைக்கு அந்த மாதிரி விதைகளோ தானியங்களோ கிடைக்கிறதே கிடையாது. அதே போல நம்மளுடைய கிட்னி சீர்கெடுவதற்கு இது ஒரு முக்கியமான காரணமாக அமைந்து விடுகிறது. காரணம், அந்த செயற்கை உரங்களை வைத்து விவசாயத்தில் பயன்படுத்தி அந்த உணவுகள் எல்லாம் நமக்கு தயாரித்து வர்றதால தான் அந்த சிறுநீரக கோளாறுகள்லாம் வந்து கிட்னி சீக்கிரமாக பழுதடைந்து டயாலிசிஸ் அளவுக்கு நமக்கு எல்லாம் போயிடுது. அப்போ அதுபோன்ற அந்த சீர்கட்டை தடுப்பதற்கு இந்த நறுவள்ளி மூலிகை, நீர்த்தாரையில் உள்ள அடைப்புகள், கல் அடைப்பு, சதை அடைப்பு, வீக்கம் போன்ற நோய்கள் எல்லாம் குணப்படுத்தும். அதே போல வாயு மண்டலங்களை தாக்கக்கூடிய தேவையற்ற அந்த வாயு, அதாவது கேஸ் ட்ரபிள் அப்படின்னு சொல்லுவாங்க,
அந்த கேஸ் ட்ரபிளையும் குணப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது இந்த நறுவள்ளி மூலிகை. அதே போல் புற உபயோகத்திற்கு பார்க்கும் பொழுது கடி, கரப்பான், படை, சொறி, சிரங்கு போன்ற நோய்கள் இருந்ததுனாலும் இந்த இலையை நன்றாக மைய அரைத்து மேலுக்கு பூசியிருந்து குளிப்பதன் மூலமாக அது போன்ற நோய்களும் குணமாயிடும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இதனுடைய வேரை நன்றாக அரைத்து சூரணம் செய்து வைத்து கொண்டு அதை தேனில் குழைத்து காலை மாலை என்று இரண்டு வேளையும் சாப்பிடுவதன் மூலமாக கபம் என்று சொல்லக்கூடிய அந்த வறட்டு இருமலை போக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. மூச்சு இறைப்பு, ஜலதோஷம் போன்ற நோய்களுக்கும் அந்த சூரணம் நல்ல பயனுள்ளதாக இருக்கும். இதனுடைய பழங்கள் நமக்கு நல்ல சுவை தரக்கூடிய பழங்களாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா பசை மாதிரி இருக்கும் அந்த பழம். உடலுக்கு நல்ல உஷ்ணத்தை போக்கக்கூடியது, குளிர்ச்சியை தரக்கூடியது, நரம்பு மண்டலங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு சிறந்த மூலிகை. இந்த பழங்களுக்கு வந்து குறிப்பாக ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆண்களுக்கு நல்ல ஒரு தாது விருத்தியாகவும் ஆண்மைத்தன்மையை பெருக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது இந்த பழங்கள். இதை நாம் பயன்படுத்தும் பொழுது குழந்தைகளுக்கு நல்ல ஞாபக சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த மூலிகை. அது மட்டும் இல்லாத இதனுடைய அந்த மரப்பட்டையை சூரணம் செய்து வைத்து கொண்டு பெண்களுக்கு கொடுப்பதன் மூலமாக உதிரச்சிக்கலை போக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. பொதுவாகவே இந்த மூல சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும் இந்த மரப்பட்டை பொடி செய்து வைத்துக் கொண்டு நெய்யில் குழைத்து கொடுக்க வேண்டும். பெண்களுக்கு கொடுக்கும் பொழுது கருஞ்சீரகம் சேர்த்து அதனுடன் தேன் குழைத்து கொடுப்பதன் மூலமாக அவர்களுக்கு அந்த மாத விளக்கு, அதாவது முறையற்ற மாத விளக்கை முறைப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்த ஒரு சிறந்த மூலிகை. இப்போ இந்த மூலிகையில இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா பண்டைய காலத்துல இந்த நறுவள்ளி மூலிகை மரத்தினுடைய மர பட்டைகளை எடுத்துத்தான் சீப்புகள் தயாரித்து அவர்கள் அந்த தலை வாருவதற்கு பயன்படுத்திக்கிட்டு வந்திருக்கிறாங்க. அத்தனை நயமுடைய மரம் இந்த மரம். அது மட்டும் இல்லாம இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த நறுவள்ளி மூலிகை கியாழம் தயாரிப்பது எப்படி, அவை வேறு எந்த மாதிரியான நோய்களை எல்லாம் குணப்படுத்தும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இந்த நறுவள்ளி மூலிகையினுடைய பட்டை நம்ம மரக்குச்சிகளை நம்ம எடுத்திருக்கிறோம். இதனுடைய தண்டு பகுதிகள் அனைத்துமே நமக்கு மருத்துவ பயன் தரக்கூடிய பாகங்கள் தான். இதை நம்ம வந்து கல் உரல் இருந்ததுன்னா நம்ம இதை பஞ்சு போல இடிச்சுக்கலாம், இல்லைன்னா மிக்சியில சிறிதளவு இதை நம்ம லேசா அரைச்சிக்கலாம். ஒரு இரண்டு டம்ளர் அளவிற்கு இதில் நம்ம தண்ணீர் எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதில் நம்ம இந்த பஞ்சு போல அரைச்சி வச்சிருக்கிறோம் இந்த மூலிகை நம்ம இதில் போட்டுக்கோ. ஒரு இரண்டு டம்ளர் தண்ணீர் வச்சோம்னாக்கா இது ஒரு டம்ளர் ஆகுற மாதிரி சுண்டை காய்ச்சி வச்சுக்கணும். ஆற வச்சு இதை பயன்படுத்தலாம். இளம் சூட்டில் நம்ம பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாத இந்த நறுவள்ளி மூலிகையினுடைய இன்னும் ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா இந்த மூலிகையை நன்றாக மைய அரைத்து காலையில் குளிக்கிறதுக்கு முன்னே முகத்தில் பூசி இருந்து ஒரு அரை மணி நேரத்திற்கு பிறகு குளிப்பதன் மூலமாக முகப்பருக்கள், இன்னைக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இளைஞர்களுக்கு, பெண்களுக்காக இருந்தாலும் ஆண்களுக்காக இருந்தாலும் 10 வயது சிறுவர்களுக்கு கூட அந்த முகப்பரு வந்து அவர்களுக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்கும். அந்த முகப்பருவு மறைந்ததற்கு பிறகு கூட அவர்களுடைய முகத்திலிருந்து அந்த வடு தழும்பு எல்லாம் மாறாமலே இருக்கும், கருப்பு கருப்பு புள்ளி ஆகிடும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்ஸே வந்துடும், அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரி தோல் வந்து ரொம்ப ரஃப் ஆகிடும். அந்த மாதிரி ரஃப்பான சருமத்திற்கு மேல் பூச்சாக இந்த இலையை அரைத்து பூசியிருந்து ஒரு அரை மணி நேரம் கழித்து குளிர்ந்த நீரில் கழுவுவதன் மூலமாக ஒரு 10-15 தினங்களுக்கு தொடர்ந்து செய்து கொண்டு வந்தால் அந்த முகப்பருவு போன்ற நோய்கள்லாம் முகத்தில் வராமலே இருக்கும். அதே போல் இந்த மருக்கள் இருந்ததுனாலும் அதுக்கும் இந்த பற்று பூசும் பொழுது அந்த மருக்கள் மறைந்துவிடும். அதே போல் காலில் ஏற்படக்கூடிய அந்த புண், சேற்று புண்கள், அந்த படை, சிரங்கு, கரப்பானுக்கும் மேல் பூச்சாக இதை மைய அரைத்து மேல் பற்றாக பூசும்பொழுது அந்த கரப்பான் சம்பந்தப்பட்ட நோய்களும் குணமாயிடும். தோலுக்கு நல்ல பளபளப்பையும்
மிருதுவான ஒரு தன்மையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த மூலிகை. இப்போ நல்ல சுண்டை காய்ச்சிட்டோம், இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த நறுவள்ளி மூலிகை கியாழம் தயாராயிடுச்சு. அதாவது இன்னைக்கு பல்லு போனால் சொல்லு போச்சு அப்படின்னு ஒரு பழம் சொல்லு இருக்கு. அந்த பல்லு தான் நம்மளுடைய மனிதனுடைய உடலின் உறுதித்தன்மையை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா அந்த பல்லுல ஏதாவது ஒரு தொந்தரவு வந்துருச்சுன்னா அதை நமக்கு போக்கிக்கவே முடியாது. பல்லை எடுக்கணுங்கிற சூழ்நிலை தான் கடைசியில் வந்துருது. எல்லா மருத்துவ சிகிச்சையிலும் பார்த்தீங்கன்னாக்கா கடைசியில் போய் ஆப்ரேஷனு இல்லைனா அந்த உறுப்பை உடம்ப விட்டு அகற்றுறது தான். ஆனால் இது போன்ற மூலிகைகளை நம்ம பயன்படுத்தி வாய் கொப்பளிப்பதன் மூலமாக இந்த நறுவள்ளி மூலிகை கியாழத்தை காலையில் வாய் கொப்பளிப்பதன் மூலமாக வாயில் ஏற்படக்கூடிய துர்நாற்றம், ஈறுகளில் ஏற்படக்கூடிய அந்த சீழ்வடிதல், பல் குத்தல், பல் ஆட்டம் போன்ற நோய்கள் அனைத்தும் குணமாயிடும். அதே போல் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த தொண்டையில் புண்ணு இருந்துக்கிட்டே இருக்கும், ரொம்ப நாளைக்கு அந்த புண்ணு ஆறவே ஆறாது. உள் தொண்டையில் புண்ணு இருந்துக்கிட்டு குரல் கரகரப்பு போன்ற நோய்கள்லாம் வருவதற்கு காரணமாக அமைஞ்சிடும். அந்த மாதிரி தொண்டை புண் உள்ளவர்களுக்கும் வாய் புண் உள்ளவர்களுக்கும் இந்த மூலிகை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதே போல் இந்த இலையை அரைத்து உள்ளுக்கு சாப்பிடும் பொழுது குடலில் ஏற்பட்ட புண்கள் அனைத்தும் ஆறுவதற்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும். ரொம்ப நன்றி ஐயா. நன்றிமா. இன்னைக்கு மூலிகை மகத்துவம் பகுதியில நறுவிலி மூலிகையை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி நாளைக்கு வேற ஒரு மூலிகையை பத்தி பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.